பேசிக்கிறாங்க எத்தனையோ நாட்டுல
அந்த பெரிய கடவுளே ஓ அரகர மகாதேவா சம்போ சங்கரான் வச்சுக்கோது அப்படியே சுருக்கமா அரகரா அரகரா எந்த அளவுக்கு நீங்க சுருக்கி வரீங்களோ அந்த அளவுக்குதான் நாடு சுருக்கி போகுது. பரவாயில்ல. ஆமா ஜாமி. இருந்த போதிலும் சபையிலே எழுந்த இறைவன் யார் என்று அறிந்து புரிந்து தெரிந்து என்னை அழகரா மகாதேவா என்று துதிப்புரிந்தான். அதை கண்டு மனமகிழ்ந்தேன். நன்றாக வாழும்படியாக அவனுக்கு ஆசை தந்தேன். இருந்த போதிலும் 400,000 பேர் அமர்ந்தாலும் சபை, 4,000 பேர் அமர்ந்தாலும் சபை, 400 பேர் அமர்ந்தாலும் சபை, அறிவாளியா இருக்கப்பட்டவர்கள் 4 பேர் அமர்ந்தாலும் சபை. இந்த சபையோர்கள் அறியும்படியாகவும் புரியும்படியாகவும் தெரியும்படியாகவும் நான் யார் என்று உலக மக்களுக்கு எடுத்து போதிக்கிறேன். அப்படி என்றால் அலைமகள் மலைமகள் கலைமகள் கலைமகள் ஆரணன் நாரணன் காரணம் காரணம் திருஷ்டி திதி சம்காரம் திருஷ்டி திதி வரல திருஷ்டி திதி சம்காரம் அந்த திருஷ்டி வருது சொல்லுவேன் அது வராது. உங்க அம்மா இறந்து விட்டாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை திதி கொடுக்கணும். ஐயா போய் எங்களுக்கு அம்மாவுக்கு திதி கொடுக்கணும் வா அப்படின்னு கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவோம்? ஓ ஓ புண்டாரம் டாயிரோ பண்டாரம் பண்டாரம் டாயிரா எங்க அம்மாளுக்கு எப்படி ஆயிரா நாளைக்கு எங்க அம்மாவுக்கு தோஷம் அப்படின்ட்டு போறான். சரி அதாவது அப்படி அது மட்டும் இல்லாமல் சத்தியலோகம் வைகுண்டம் கைலாயம் இப்படி என்று சொல்லக்கூடிய மூன்று எதை எடுத்த போதிலும் மூன்று மூன்றிலே முதல் கடவுளா தோன்றியவர் பிள்ளைங்கிரி விளம்பர ஆட்சியாக அமர்ந்து பாபர் மக்களுக்கு நிறைந்து யானை முதல் எறும்பு கடைசி வரை 84,00,000 சிவசந்துகளுக்கும் கல்லிலே உரையின் சேரைக்கும் கர்ப்பத்திலே உதிக்கும் சிசுவுக்கும் படியளந்து பாதுகாத்து வரும்படியான 4,021 நேத்திரங்களை படைத்த பரமாமி டப்பாவில பவர் கிடக்கிற மாதிரி அப்பிங்கிற வந்து இல்லாத எல்லாம் புழுவுறேன். எத்தனை வாத்தியார் ஈஸ்வர வாஷம் ஆடிருக்காங்க எல்லாம் பார்த்துருக்கோம். நானும் பார்த்துருக்கேன். எல்லாம் 2011 தான் சொல்றாங்க. நீ மட்டும் 4,021 நேத்திரங்களை படைத்த பரம 4,021 நேத்திரம்னா நேத்திரம்னா கண்ணு தானா? நீ யார் நம்பறது? யார் நம்பறது? ஏய் யா உன்னை தான சொல்றானே யார் நம்பறது? யார் ஜாமே 4,021 நேத்திரங்களை படைத்த பரம மூர்த்தி ராஜாமே அதாவது 2011 சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லு? ஏதோ எவ்வளவு பேர் எவ்வளவு வேஷம் கட்டி வந்திருக்காங்க. 2011 தான் கேள்விப்பட்டேன். நீ வந்து புதுசா சொல்லுங்க. அதனாலே இது உனக்கு ஒரு சந்தேகம். இது ஒரு உனக்கு சந்தேகம். 4,021 நேத்திரங்களை படைத்த பரமமூர்த்தி என்றால் எப்படி? எப்படி எனக்கு ஆதிசேஷன் கூட பிடித்தவராக இருக்கிறார பாரு. அவருக்கு எத்தனை சிரம் என்று என்ன? 1,000 சிரங்களுக்கு எத்தனை நேத்திரம்? 2,000 நேத்திரம். 2,000 நேத்திரம். அப்பனுக்கு எத்தனை முகம்? 5 முகம். 5 முகத்துக்கு எத்தனை? 2 10 பத்து பத்து ரெண்டாவது என்னோடு பிணசூட அமர்ந்து அருகாமலே இருக்கும்படியான சிவக்கணங்கள் 1,000 அது ஒரு 2,000 2011 தான் வந்திருக்கு. 2011 நான் ஏற முடியாத நன்றி இருக்கிறதே அதுக்கு எத்தனை? ஒரு 2 காரிலே மெதித்திருக்கும் முதலைக்கு எத்தனை? அது ஒரு 2 அது ஒரு 2 கரத்திலே தாங்கி இருக்கும் மானுக்கு எத்தனை? 6 பிரசூடியாக சந்திரன் இருக்கார் அவருக்கு எத்தனை? 8 கங்கா பவானிக்கு எத்தனை? 2 10 என்ன எல்லாத்தையும் மொத்தமா கூட்டு. அப்ப 4,021 காலையில நான் என்ன சொல்றேன் காஞ்சி குடுக்காது விட்டீங்க. கம்பளத்துல கம்பளத்துல கையை வச்சு கால பிடிக்கிறான். 4,021 நேத்திரங்களை படைத்த பரம மூர்த்தி. அது மட்டும் இல்லாமல் கல்லில் உரையின் தேரைக்கும் கர்ப்பத்தில் உதைக்கும் சிசுவுக்கும் படி அளந்து பாதுகாக்கும் ஏதாவது வம்பு வளர்த்துற மாதிரி வந்திருக்கா? என்கிட்ட ஒழுங்கா வேட்டாட்டு குறும்பு போற மாதிரி வந்திருக்கியா? இல்லையே
என்ன சொல்ற கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கருவுக்குள்ள இருக்கிற சித்துக்கும் படி நடந்தும் வரன்னு நீ சொல்ற. நீ உலகத்துக்கு எல்லாம் பெரிய கடவுள் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன், கண்ணுக்குள்ள இருக்கிற தேர் அண்ணா தேர் என்பது ஒரு தவுக்குள்ள குஞ்சு. ஆமா, நாலு கால ஜீவன், வா பேசாத ஜீவன். ஆமா, அதுக்கா ராத்திரி விடிய விடிய போய் கத்தும், ஏதாவது எந்த வழியா போய் அழப்பான். ஆமா, அது கூட நீ அது வந்து இண்டுல இருக்கும், இடுக்குல இருக்கும், பொந்துல இருக்கும், சந்துல இருக்கும், வாய்க்கால இருக்கும், வரப்புல இருக்கும், வழி இருக்கு. ஆமா, அதுக்கு வழி இருக்கு, அது கூட நீ போய் படி அளந்திருக்கலாம். ஆனா கருவுக்குள்ள சிசுக்கு படி அளந்தும் கர்ப்பத்துல உதிக்கும் சிசுக்கு படி அளப்பண்ணா அங்க கர்ப்பம்னானே ஒரு தாயோட உந்திக்காமா ஒரு ஜான் வயிறு. அங்க என்ன பைபாஸ் ரோடு போட்டு போக சிலைட்டா கட்டிட்டு அங்க நீ பாட்டு போய் படி வளர்ந்துட்டு திரும்ப அது வழியா வருவா? குடும்பத்துக்கு ஒரு அளவு கிடையாது உனக்கு. சரியான கேள்வி. ஏய், அப்படி இல்ல, மாநில ஜென்மங்களா உதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றமே அவர்களுக்கு அல்லும் பகலும் 60 நாழியும் ஓடும் முடியான சுவாசக்கலை இருக்கிறது. 21,600 சுவாசக்கலை. 21,600 சுவாசக்கலை. அந்த சுவாசக்கலைகளிலே கரிமல வாயு, பிரண வாயு அப்படி என்று சொல்லக்கூடிய கலை ரெண்டு. வலது நாசியின் மூலமாக என்னுடைய சிவனுடைய ஆத்மா உள்ளே சார்ந்து அந்த சிசுவுக்கு படியளந்து இடது நாசியின் மூலமாக வரக்கூடிய நம்ம மூச்சரிக்கிறதே ஒரு நிமிடத்துக்கு 15 தடவை விளை வருது உள்ள போகுது. போகும்போது வலதுநாசி வழியா போறது படிக்கிற புள்ளெல்லாம் கணக்கு பண்ணீங்கப்பா. ஒரு மனுஷனுக்கு ஒரு மூச்சாகப்பட்டது ஒரு நிமிடத்துக்கு 15 தடவை விளைவது உள்ள போகுதுன்னா இதை எடுத்தான் கணக்கு பண்ணணும். இப்ப யார சொல்ற படிச்ச புள்ளி ஒண்ணு பாக்குற புள்ளி இது இல்லையா? ஒரு நிமிடத்துக்கு 15 தடவை விளைவது அப்படி அந்த சுவாசத்தின் மூலம் உள்ளே சார்ந்து அந்த சிசுவுக்கு படியளந்து வெளியே வரக்கூடிய கர்த்தா. பரவாயில்ல. அப்படி இருந்த போதிலும் பூ உலகத்திலே சேரன் சோழன் பாண்டியன் என்று சொல்லப்பட்ட மூவேந்தர்கள் ஆளப்பட்ட தமிழகம் இது. தமிழகம். ஆமா, யாரு? சேரன் சோழன் பாண்டியன் சொல்ற இந்த மூவேந்தர்கள் ஆளப்பட்ட தமிழகத்திலே அந்த மூவேந்தர்களாக இந்த சிவபெருமானுக்கு அமைக்கப்பட்ட தலங்கள் 108 தலங்கள். அது எப்படி சாமி? இந்த 108 தலத்துல இப்ப நான் சொன்னேன் பாரு, சுவாசக்கலை 21,600 சுவாசக்கலை. இந்த 21,600 சுவாசக்கலைகள் ஓடப்பட்டது இந்த 108 தலங்களிலே மூன்று தலங்கள். ஆமா, அது எந்த தலம் சுவாமி? அதுல ஒன்று தில்லை சிதம்பரம், ஒன்று குற்றாலம், இரண்டாவது அருகாமலை வள்ளலாராம் இருக்காரு. ஆமா, அப்படின்னா சிதலை சிதம்பரம் என்றால் சிப்பியோடு போத்திருப்பார் மூலாசாந்தரம். அது 21,600 சுவாசக்கலைகள். குற்றாலம் என்றால் குற்றாலத்திலே மேல்புறத்திலே கல்லம்பலமேடு. சரி, கல்லால் போத்தப்பட்டது. இப்ப நம்ம மக்கள் போன கவனம் அங்கே ஒன்று வள்ளலாராம் இருக்கிறார் வடலூர்ல, சுத்தி வளைய முட்டு கிடக்கு பாரு சங்கிலி. அது 21,000 கூத்து வர்றது போய் பார்த்து ஏண்டா அங்க போய் பார்க்கணும்? கையில எடுத்து பார்த்தா தெரிஞ்சது கண்ணாடி. ஏன்னா அப்படி இருந்த போதிலும் சுவாசக்கலைகள் அமரப்பட்டது மூன்றா இருந்த போதிலும் நான் எந்தெந்த தளத்துல எப்படி எப்படி அமர்ந்து தாமர மக்களுக்கு நிறைந்து அருள் கொடுக்கும் இறைவன் புரியுமா? Thank you.
சுவாச கலைகள் ஓடப்பட்டதாக இருந்த போதிலும் இதுல பஞ்சபூத தலம் என்று சொல்லக்கூடியது ஐந்து ஐந்து தலங்கள். அந்த ஐந்து தலத்தை மட்டும்தான் பரமமூர்த்தி மூன்று முகூர்த்த நாழிகை நின்று அருள் சுரந்து அருள் கொடுக்கும். அது எந்தெந்த தலம் சுவாமி? பஞ்சதலம் என்று சொல்கிறாயே, பஞ்சமூர்த்தி தலம் என்றால் அது எங்கே இருக்கிறது? அது என்ன அப்படின்னா, பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடியது பூமி, பூமிக்கு மேல் நீரு, நீருக்கு மேல் நெருப்பு, நெருப்புக்கு மேல் காற்று, காற்றுக்கு மேல் ஆகாயம். இது அஞ்சும் பஞ்சபூதங்கள். இது ஐந்தும் பூலோகத்துல ஐந்து இடத்தில் சிவபெருமானுக்கு ஐந்து ஆலயங்களாக இருக்கு. அப்படி என்றால் பூமி என்று சொல்லக்கூடிய தளம் பூலோகத்துல காஞ்சியம்பதி. காஞ்சியம்பதி பூமிக்கு மேல் நீர் என்று சொல்லக்கூடிய தளம் திருவானைக்காவல். நீருக்கு மேல் நெருப்பு என்று சொல்லக்கூடிய தளம் திருவண்ணாமலை. நெருப்புக்கு மேல் காத்து என்று சொல்லக்கூடிய தளம் காளேஸ்வரி. ஆகாயம் என்று சொல்லக்கூடிய தளம் தில்லை சிதம்பரம். இது ஐந்தும் பூலோகத்துல பஞ்சபூத தலங்கள். அதில் மட்டும்தான் அமர்ந்து பாமர மக்களுக்கு நிறைந்து நாங்கள் கொடுக்க இருந்த போதிலும், அப்படி இருந்த போதிலும் இந்த பூலோகத்துல எந்த மக்களை எப்படி நான் சோதித்து எந்த முறையில காட்சி கொடுத்துருந்த தெரியுமா? திருவண்ணாமலை என்று சொல்ல முடியாத எல்லையை முன்னாள் அரசாண்ட மன்னன் வல்லாள மகாராஜ், வல்லாள மகாராஜன், வல்லாள மகாராஜன் நல்லம்மா செல்லம்மா என்று சொல்லக்கூடிய ரெண்டு பெண்ணை மணந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்த போதிலும் அவருக்கு பின்னால வாரிசு என்பது கிடையாது, உத்திர பாக்கியம் கிடையாது, பொருள் சம்பத்து அதிகமாகிவிட்டது. அப்படி இருந்த போதிலும் பார்த்தார் நமக்கு பொருள் பெருத்து விட்டதே, அதாவது மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுத்தார் அந்த அண்ணாமலை வாழ் வல்லாளராசன். மக்கள் எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி தானத்தை கொடுத்து அந்த பரமனுடைய பாதத்தை அடையலாம் அப்படி என்று தானா தர்மத்தை செய்து கொண்டிருந்தான். என் பேரன் இருக்கிறான நாரதன் பூலோக மார்க்கமாக வந்தான். இதை கண்டறிந்து ஓடி வந்து என்னிடத்துல உரைத்தான், அத்தா வல்லாள மகாராஜன் இப்படி ஒரு பெருத்த ஒரு தானத்தை செய்கிறார், அவரை சோதிக்க வேண்டும் அப்படி என்று சொன்ன பொழுது அவரை சோதிப்பதற்காக வல்லாளோட அரண்மனைக்கு நான் ஒரு சங்கமராக சென்றேன். தம்பி, வல்லாள மகாராஜனை சோதிக்க ஒரு சங்கமாங்க போயிருக்காங்க, சங்கமராக சார்ந்து அப்பா எப்பொருளை கேட்டாலும் கொடுப்பாயா என்று கேட்டேன். தட்டாமல் கொடுப்பேன் சுவாமி என்றார். சத்தியம் கொடு என்று சத்தியத்தை பெற்றேன். சத்தியத்தை பெற்று எப்பொருளை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று சொன்னாயே, எனக்கு எந்த பொருளும் வேணா உன் கொண்டாட்டிய எனக்கு தானம் கொடுங்க. உன் பெண்டாதிய எனக்கு தானம் கொடு என்று கேட்டான். நான் கொடுத்த வாக்கு போய் போக கூடாது என்று சொல்லி, சுவாமி நீ கேட்பது என்ன? ஒன்று, உனக்கு மூன்று பெண்டாதி வேணாலும் தருகிறேன் அப்படி என்றான். எதற்காக சொல்றான்? அவனுடைய எல்லையிலே அவனுடைய வீதியில ஒரு வீதியில ஆயிரம் வேசியர்கள் உண்டு, ஆயிரம் தாசி என்று சொல்லவர்கள் உண்டு. அந்த தாசிகளுக்கு இவர் எப்படி ஒரு கட்டளை கொடுத்து ஆட்சி செய்கிறான் பாரு. அந்த மன்னன் உன்னை போல் இல்லாத பிள்ளையா இருந்தாலும் ஒரு ரூபாய் கொண்டு கொடுத்து அம்மா ஒரு இன்ப சுகத்தை கூட அப்படி என்றால், அந்த ஒரு ரூபாய் கொடுத்த மன்னனோடுதான் அன்று பொழுதும் அன்று இரவும் அவனுக்கு. அந்த ஒரு ரூபாய் கொடுத்த உள்ள இருக்கிற நேரத்துல நூறு ரூபாய் பெருத்துவான், நூறு ரூபாயை கொண்டு கொடுத்து அம்மா இன்ப சுகத்தை கொடுத்து நீ கொடுத்து ஒரு ரூபாய் காசு தானே ஆமா அப்படின்னு உன்னை வெளியே சொல்லிட்டு நூறு ரூபாய் கொடுத்த மன்னவனா ஏத்துக்கிட்டா உடனே தான் எரிந்தா அந்த அம்மாவுக்கு தண்டனை. அப்படி செய்யக்கூடாது என்று ஆட்சி புரிந்தான். இதை அறிந்து உடனே மந்திரியை கூப்பிட்டு சங்கமருக்கு கொடுத்த வாக்கு போய் போக கூடாது, போய் அந்த தாசி உள்ள ஒரு மூணு பேர் கொடுத்தோம்.
நீங்கள் கரம் பிடித்து கொடுத்தால் சென்று வருகிறேன் என்று உரைத்தார். கரம் பிடித்து கொடுத்தார். கரம் பிடித்து செல்லமாலை பிடித்து அவள் மனநிலை என அறிவதற்கு காடு மலை குகை வனம் என்று சொல்லப்பட்ட எல்லை எல்லாம் இழுத்து அலையப்பட்டேன். அலைய விட்டு பார்த்தபோது என்னோடு சரியாமல் வந்து கொண்டே இருந்தான். அவள் மனநிலையை சோதிப்பதற்கு அம்மா நான் ஈசன் பக்தியிலே சிறந்த இந்த இடத்துல நான் பூசை புரிய வேண்டும், எங்கே சென்றாலும் மலரும் ஜலமும் கொண்டு வா என்று கட்டளை கொடுத்தேன். அதன் பிரகாரம் மலரும் ஜலம் அவள் எடுக்க சென்றான். சென்றவள் திரும்பி வருவதற்குள்ளே அந்த இடத்துல நான் ஒரு கைப்பிள்ளையாக அவள் ஓடி வந்து பார்த்து சங்கமாதேவா என்று குரல் கொடுத்து அழைத்த போது இல்லை, சரி நமக்கு பிறவில பிள்ளை இல்லை, இந்த பிள்ளையை எடுத்து மன்னனுக்கு அடுத்து இதை வளர்த்து இதனால் பாக்கியத்தை அடையலாம் அப்படி என்று சொல்லி இந்த பிள்ளையை கரத்தில தாங்கி மன்னன் இடத்துல ஓடினான். ஓடிய பொழுது பார்த்தான் மன்னன், பாவி சண்டால துரோகி, என் முதல் மனைவியை போல நீயும் மறுத்திருந்தாலும் பரவாயில்லடி, நான் சங்கமரோடு சென்று வருகிறேன் என்று சொல்லி சங்கமரோடு சென்று சங்கமரை கொன்று குவித்து விட்டு அயல் நாட்டு மன்னன் கள்ளப்புருஷனை சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்று வந்திருக்கிறாயே, இது என்னுடைய நீதிக்கு தவறு, உன்னை சிரசை எடுக்க போகிறேன், நில் என்று வாழை எடுத்தான் துவங்கி நான் சிரசை எடுக்க, நான் கரத்தில் இருக்க முடியாத குழந்தையா இருக்கப்பட்டவர் ஜுய ஒரு காட்சியை கொடுத்தேன், உன்னுடைய புகழை மெச்சிக் கொண்டேன், தானத்தை மெச்சிக் கொண்டேன், இப்பேற்பட்ட ஒரு கர்மம் செய்தனாலே உனக்கு பிள்ளை இல்லாவிட்டாலும் இந்த பூ உலகம் அழிகிற பிருந்தம் நானே பிள்ளையாக இருந்து உனக்கு வருஷங்கள் தோறும் எள்ளுந்தண்ணி நான் இறைக்கிறேன், தர்ப்பணம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வல்லாள மகாராசனுக்கு தர்ப்பணம் வருஷத்துக்கு ஒரு முறை நான் கொடுக்குறேன். ஊர்ல எங்க கொடுக்குறேன், திருக்கோளூர் அருகாமலை வடபுறத்துல பொன்னையார் ஒரு பாரு, அந்த பெண்ணை ஆற்றில அங்க ஒரு மேடை இருக்கு, அந்த மேடையில வருடத்துக்கு ஒரு முறை மகத்தன்று வந்து குஞ்சி அந்த வல்லாள மகாராஜனுக்கு நான் அருள் கொடுத்து கர்ப்பணம் பண்ணிட்டு வருகிறேன். பரவாயில்ல, என்ன அப்படி அது இருந்த போதிலும் இதனால் விருந்தம் உமையவளா இருக்கப்பட்டவள் என் இடத்துல கேட்பது வேதங்கள், கேட்பது வேதங்கள், நான் கொடுப்பது சாபம், சாபன்னா மன்னார் அதாவது திருவண்ணாமலை என்று சொல்லப்பட்ட இடத்துல உண்ணாமலையாக யாரு உண்ணாமலையாக வண்ணாச்சியாக போய் பிறந்தாங்களே, ஏன் அங்க போய் பிறந்தாங்க அதனால உங்கள்ட்ட அந்த விஷயத்தை சொல்ல ஈஸ்வரி கட்ட வந்து சொல்ல நான் சொல்ல சொல்லு ஏன் அங்க முட்டா வண்ணாச்சியா போய் பிறந்தாங்க சொல்லி பார்க்க, இல்ல சாமே தினந்தோறும் ஈஸ்வரியா இருக்கப்பட்டவள் கேட்டது என்ன இடத்துல வேதங்கள், வேதங்கள் அதை நான் சொல்றது சாபம் கொடுத்து இப்படி இருக்கும் தருவாயிலே ஒரு நாள் நான் என்ன செய்தேன், அம்மா மகேஸ்வரி தினந்தோறும் நீ மட்டும் வேதத்தை கேட்டு வருகிறாயே, இன்றைக்கு நான் வேதம் கேட்க போறேன், நீ பதில் உரைக்கணும் அப்படின்னு உரைத்தேன். சுவாமி என்ன வேதம் கேட்க போறாங்க, பூலோகத்துல மானிட ஜென்மங்களை 96 ஜாதி இருக்கிறது, ஒரு ஜாதி கிடையாது 96 ஜாதிகள் இருக்கு, இந்த 96 ஜாதியில எந்த சாதி உயர்ந்த சாதி என்று கேட்டேன், எந்த சாதி உயர்ந்த சாதி என்று நான் கேள்வி கேட்டபோது உமையவளா இருக்கப்பட்ட என்ன சொன்னா இந்த 96 ஜாதியில உயர்ந்த சாதி என்ன ஜாதின்னா மன்னார ஜாதி, எப்படி அம்மா அப்படின்னு கேட்டேன், மன்னார ஜாதி என்றால் நீ அழுக்கா அணிந்திருக்க முடியாது ஆடை, ஆடையை வெள்ளையாக வெண்மையாக ஆடாத அசத்தியம் சுத்தம் செய்து கொடுக்கக்கூடிய ஒருகள் அவர்தான், ஆமா அதோட இல்ல அசிங்கமான ஒரு முட்டு கசைக்கு கொடுக்க கூடிய அவங்கதான், எல்லா ஜாதியை விட உயர்ந்தது வண்ணார ஜாதி தான், தூய்மை படித்து கொடுத்தாதான் நீ ஒரு சபைக்கு போகலாம், அவங்கதான் பெரிய ஆளு அவங்கதான் அப்படின்னாங்க. அப்படி அந்த வண்ணார ஜாதியை நீ தூய்மையாக எடுத்து நீ பெரிதாக பேசுந்த அந்த வண்ணார குலத்துல வண்ணாத்தியாக பிறக்க கிடவுதான், அப்படி சொன்னால்
நான் வண்ணாத்தியாக அங்க பிறந்தேனானால் நீயும் வண்ணானா வர வேண்டும். என்ன மனம், அவங்க வண்ணார பெண்ணாக சென்று உண்ணாமலையாக இருந்தாங்க. அந்த இடத்துல தான் அந்தி வண்ணானாக நான் போக, அந்தி வண்ணன் என்று எனக்கு ஒரு பேர், அந்தி வண்ணன், அந்தி வண்ணான் அப்படி என்று சென்று பெண்ணை மணந்தேன். இப்படி எல்லாம் சில கதைகள் இருக்கு. இருந்த போதிலும் உமையல் இதனால் கேட்டது பிரிந்தோம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்ல, என்ன குடும்பத்துல குடும்பத்து சண்டை இல்ல. இனிமேலும் இனிமேலாவது வாயடங்கி குடும்பம், வாயடங்கி குடும்பம் வந்திருக்கிறேன். ஆனா உமையோட அழைக்க வேண்டும். அழைப்பதற்கு முன்னதாக என் தாயை வணங்கிட்டு அவங்களை அழைப்போம். அம்மா புத்து மண்ணு நீர் எடுத்து பரமேஸ்வரிக்காக வருஷங்கள் தோறும் தை திங்களை முன்னிட்டு அம்மனுக்கு கொடியேற்றி விழாவை தொடங்கி நாள்தோறும் அம்மனுடைய சித்தி விளையாட செய்து
அதோடு விடக்கூடாது அம்மனுடைய புகழை இன்னும் எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றோடு நமக்கு இரண்டு இரவு நாடகம் நடத்த வாய்ப்பு அளித்திருக்க முடியாது. உரைச்சி அந்த கிராம மக்களுடைய பாதாரதங்களுக்கும் இன்று உச்சவத்தார் ஐயா அவருடைய பாதாரதங்களுக்கும் நாடகத்தை கண்டு கழிக்க வந்திருக்க முடியாது. இன்னும் சுற்றுப்புற கிராமவாசியுடைய பாதாரதங்களுக்கும் சிவசக்தி முருக நாடக சபா ஓனராய் திகழ்ந்து வரும் சாத்தியப்பட்டு பலாபட்டை எடுத்த வீரமணிக்கண்ணன் பிள்ளை அவருடைய பார்த்திருக்கும் இந்த குழுவிலே சேர்ந்து நடித்து வரும் இன்னும் பற்பல நாடக ஆசிரியர்களுக்கும் கலைமாமணிகளுக்கும் எத்தனை பேர் வேணாலும் வேஷாடியுள்ளாம் பாட்டு பாடியுள்ளாம் அந்த நடனத்துக்கு தக்கபடி பாட்டுக்கு தக்கபடி இசைக்கு தக்கபடி என்ன அதாவது மிருதங்கம் வாசிக்கிறாரே காலஞ்சென்ற தாழம்பட்டு ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஐயா மிருதங்க சக்கரவர்த்தி அவரை நான் பார்த்தது கிடையாது. அவருடைய பிள்ளை இன்னைக்கு அவரை போலவே குங்கும் டோலாக்கு வாசிக்க முடியாது. தனிகவேல் பிள்ளை அவருடைய பாதாரம் இன்னும் விடியறவரில் நின்று என்னோடு உங்குட்டி என்ன அகட விகட கலைஞமாக நடித்து மருமக சேர்ந்த தாமோதரன் அனைத்து உள்ளங்களுக்கும் நான் ஒரு நாயினின் கடையேன் புள்ளினின் அற்பமானவன் என்ன குருவன் குப்பத்தை சேர்ந்த குப்புசாமி கோட்டான வணக்கம் 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 இருந்த போதிலும் அந்த புறம் அம்மா இருப்பாங்க அப்பா கூட்டம் விதமாக.